கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பினின் அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, உங்கள் இருதயம் மகிழ்ந்து களி கூறும், இதை கர்த்தருடைய வார்த்தையாய் கத்த சொல்லும்படி சொன்னா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை மனிதர்கள் உடைத்து போடுகிறார்கள், நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னால், நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். யாரால் மகிழ பண்ண முடியும்னா, நம்முடைய இருதயத்தை புரிகிறவர்களால் தான் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ண முடியும். நம்முடைய இருதயத்தை புரியாதவங்களால் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. சங்கீதம் 105:3 வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடிகளுடைய இருதயம் மகிழ்ந்து களியோறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பெல்லாம் நீங்கள் ஆண்டவரை தேடுவீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ்ந்து களி கூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறான். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத பாரம், சொல்ல முடியாத சுமை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற மன அழுத்தம் எல்லாம் மாறும். இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு பெரிய சர்வே, அதில் 10 of 6 பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களாம், 10 of 6 பேர் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 10 of 6 பேருக்கு மன அழுத்தம், 10 of 6 பேர் டிப்ரெஷன். ஏன்னா இன்றைக்கி நம்முடைய இருதயம் எல்லாம் உடைக்கப்படுகிறது, நம்முடைய இருதயம் எல்லாம் காயப்படுத்தப்படுகிறது. 1 Samuel 16:7 ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறதில்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்ப்பேன். நம்ம இருதயத்தில் என்னென்ன கவலை இருக்குது யாராலையும் பார்க்க முடியுமா? உங்கள் இருதயம் எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்குது யாராலையும் உணர முடியுமா? உங்கள் இருதயத்தில் இத்தனை வேதனை இருக்குது யாராலையும் புரிய முடியுமா? ஒரு பக்தன் பாடுகிறான், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள், என் பாடுகள், என் கஷ்டங்கள் யார் என்னை தேற்ற முடியும்? அதனுடைய கடைசி சரணத்தில் பாடும் பொழுது, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை இயேசுவுக்கு தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எவ்வளவு வேதனையோடு நீங்கள் இருந்தாலும் அந்த வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்யுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியன் 4:6-7 வசனம், உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் அப்படியே ஊற்றிவிடுங்க, எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். அன்னால் 1 Samuel 15:15 வசனத்தில், தன் இருதயத்தை எல்லாண்டுடைய சமூகத்தில் ஊற்றினார், தன் இருதயத்தை எல்லாண்டுடைய சமூகத்தில் ஊற்றினார், அவருடைய இருதயத்தை கத்த மகிழ பண்ணினா. என்னைக்கும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற என்னென்ன கவலையோ அத்தனை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றுங்க, உங்கள் இருதயத்தை கத்த மகிழ பண்ணுவா, உங்கள் இருதயத்தை கத்த மகிழ பண்ணுவா. ஒரு தாயார் என்ற ஜெபிக்கிறக்க வந்தாங்க, அவங்க கண்ணில் கண்ணீர், அவங்களுடைய ஒரே மகன் மேலே வேலை பார்த்துற இடத்துலேருந்து கீழே விழுந்து மூக்கு வழியாக காது வழியாலாம் ரத்தம், டாக்டர்கள் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க இருதயத்தினுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணோம், கத்த சொன்ன அவங்க இருதயம் மகிழும். என்ன ஆச்சரியன்னா, 2 நாளில் அவங்க மகன் கண்ணை திறந்து பார்த்து பேசிட்டான், மகிழ பண்ணினா. உங்கள் இருதயத்தையும் மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? தகப்பண்ணு, என்னுடைய இருதயம் மகிழும்படி ஜெபிக்கிறேன், செய்கிறதற்காய் மக்கு நன்றி, சுனாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் இருதயம் மகிழ்ந்து களிகூறும், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.